கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சி மணிமுக்தா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி கல்லூரி மாணவர் ஒருவர் வெளியே வர முடியாமல் தவித்தார். அவரை மீட்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொன்னுசாமி, கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சி மணிமுக்தா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி கல்லூரி மாணவர் ஒருவர் வெளியேற முடியாமல் தவித்தார். அவரை மீட்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலை பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, உங்களுடைய இணைப்பு சரி செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மணிமுக்தா அணையில் தண்ணீர் நிரம்பியதால் அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இன்று அதிகாலை 11,000 கனஅடி தண்ணீர் திடீரென முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டது. ஆற்றுப்பகுதியில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்ததால் கள்ளக்குறிச்சி மற்றும் தியாகதுர்கம் பகுதியில் உள்ள ஆறுகளில் கரை புரண்டு வெள்ளம் சென்றது. இந்நிலையில் தியாகதுர்கம் அடுத்த வடபூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜாராம் மகன் ஹரிஸ் என்கிற பரத் என்ற கல்லூரி மாணவர் மணிமுக்தா ஆற்றுப்பகுதிக்கு இன்று அதிகாலை இயற்கை உபாதையை கழிக்கச் சென்றவர். தண்ணீரில் சிக்கிக் கொண்டு ஆற்றின் நடுவே உள்ள பாறை கற்களின் மீது நின்று கொண்டு வெளியேற முடியாமல் தவித்தார். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் ஆற்றின் நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கும் கல்லூரி மாணவனை விரைந்து மீட்க பணிகளை மேற்கொள்ள தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வேகமாக வந்து மாணவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களால் மீட்க முடியாமல் அந்த பணியில் பின்னடைவு ஏற்பட்டது. அதனை அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் ஜடாவத் அவர்கள் உடனடியாக கூடுதல் வீரர்களை கொண்டு அந்த மாணவனை மீட்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவனை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேபோல் கண்டாச்சிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் இன்று காலை அதே ஆற்றை கடக்க முயன்ற போது தன்னுடைய விவசாய நிலத்திற்கு செல்லும் போது ஆற்றில் கரைபுரண்டு வெள்ளம் சென்றதால் தனது இருசக்கர வாகனத்தை ஆற்றிலேயே விட்டுவிட்டு அவர் மட்டும் தப்பி கரையைச் சேர்ந்தார். தொடர்ந்து அந்த மாணவனை 2 மணி நேரத்திற்கு மேலாக மீட்கும் பணியில் ஈடுபட்டோம். மீட்க முடியாமல் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு வருகிறது. அரசின் உத்தரவையும் மீறி பொதுமக்கள் இதுபோன்று வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு செல்வதால் சிக்கிக் கொண்டு தவிப்பதால் மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் வைக்கின்றனர். ராம்குமார், தகவலுக்கு நன்றி. பொன்னுசாமி.